வெல்கம் டு தமிழ்க்யூர் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்முடைய சேனலை நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான முறையில் எடையை குறைப்பது எப்படி, இதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லோரும் மண்டலையும் ஒன்றே ஒரு விஷயம் தான் இருக்குது, அதாவது குண்டாக இருந்தோம்னா நமக்கு அதிகமான நோய் வரும், நம்ம சீக்கிரமாக இறந்துடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலவங்க சீக்கிரமாக நம்ம உடம்பை குறைக்கணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ஏமாந்துறாங்க. அதில் காட்டக்கூடிய மாத்திரையாக இருக்கட்டும், அதில் காட்டக்கூடிய பெல்ட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகக்கூடிய தவறான வழி. ஸோ இந்த மாதிரியான தவறான வழியில் நம்ம போனாலே நமக்கு கண்டிப்பாக வந்து கேடு தான் ஏற்படும். நம்ம இந்த வீடியோவில் எப்படி சரியான பாதையில் போகிறது, எப்படி சரியான முறையில் நம்ம வந்து உடலை வந்து கம்மி பண்ணுறது, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம வந்து உடம்பை கம்மி பண்ணணும்னா நமக்கு அது முறையான ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணணும், உடற்பயிற்சி செய்யணும், மற்றும் நம்ம வாழ்க்கை முறையை வந்து மாற்றணும். அதாவது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பொழுதுபோக்கு நான் வந்து டைம் பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு எடுத்தாலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சினிமாவுக்கு போகிறது, டிவி பார்க்குறது, இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொழுதுபோக்கை போக்குறாங்களே தவிர விளையாட போகிறோம், நம்ம வந்து வாக்கிங் மாதிரி ஏதாவது இடத்துக்கு போகலாம், ஒரு பார்க்குக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து டைம் பாஸ் பண்ணுறதே கிடையாது. அவங்க பெரும்பாலும் வந்து ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டே வேலை பார்க்குறாங்க ஆண்கள். அதே மாதிரி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உடல் உழைப்பை வந்து கம்மி பண்ணுற மாதிரி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நிறைய மிஷின்ஸ்லாம் வந்துட்டு, ஸோ இதனால் அவங்க வந்து உடல் உழைப்பை வந்து கொஞ்சம் கூட வந்து அவங்க பயன்படுத்ததே கிடையாது. அவங்க அவங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிஷினே செஞ்சு கொடுத்தது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெண்களும் சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா குண்டாயிடுறாங்க. இப்படி நம்ம உடல்வைப்பு இல்லாமல் நம்ம குண்டான பிறகு நம்ம உடம்பு வந்து திரும்பவும் அதை விட அதிகமாக குண்டாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன்ஸ் வந்து குறைபாடு, அதாவது ஹார்மோன்ஸ் வந்து உற்பத்தி வந்து குறைஞ்சிரும். ஸோ இப்படி ஹார்மோன்ஸ் உற்பத்தி குறையும் போது நம்ம உடம்புக்கு தேவையான இன்சுலின் வந்து செயல்திறனும் குறைஞ்சிரும். ஸோ இதனால் நமக்கு வந்து என்ன ஆகுனா சக்கரை நோய் வந்துடும். ஸோ சக்கரை நோய் வந்துச்சுன்னா கூடவே நமக்கு வந்து ஹை பிளட் ப்ரெஷர் வந்துடும். ஹை பிளட் ப்ரெஷர் வந்துச்சுன்னா என்ன ஆகுனா உடல் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாகும், அதுக்கப்புறம் நமக்கு இதய நோய் வரும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், அதாவது வந்து மாத்திரை பயன்படுத்தி இருந்தோம்னா அந்த மாத்திரை மூலமாக என்ன ஆகுனா நம்ம உடம்புல வந்து கொழுப்புகள் வந்து அதிகமாக தங்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம உடம்புல வந்து கொழுப்புகள் அதிகமாக தங்க ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகுனா திரும்ப நமக்கு வந்து உடம்பு வந்து அதிகமாயிரும். ஸோ திரும்ப நமக்கு உடம்பு அதிகமாகச்சுன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்துடும், அதாவது மன அழுத்தம் வந்துடும். ஸோ மன அழுத்தம் வந்தாலும் நமக்கு திரும்ப உடம்பு அதிகமாகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள் மாதிரி, நம்ம உடம்பு வந்து குண்டு ஆயிடுச்சு அப்படின்னாலே அது ஒரு சைக்கிள் மாதிரி சுற்றி 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 நம்ம குண்டாகிட்டே தான் இருப்போமே தவிர, ஸோ அதுக்கு உண்டான நிரந்தரமான தீர்வு என்ன அப்படின்னு நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம கொழுப்போட அவசியத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள், எலும்புகள், இது எல்லாமே வந்து நமக்கு மறைச்சிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உடம்பு அந்த இடம் வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி வந்து அந்த இடம் மறையணும்னா நமக்கு அந்த இடத்துல வந்து சதைப்பகுதி தேவை. அப்படி சதைப்பகுதி நமக்கு தேவைன்னா நமக்கு கொழுப்பு சத்து தேவை. ஸோ கொழுப்பு சத்து நம்ம வந்து டயட்டை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஸ்டாப் பண்ணவே கூடாது. ஸோ கொழுப்பு சத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகை உண்டு, ஒன்று நல்ல கொழுப்பு, இன்னொன்று கெட்ட கொழுப்பு. ஸோ நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 18% வந்து கொழுப்பு சத்து இருக்கணும். ஸோ சில பேர் வந்து குண்டாயிட்டாங்கன்னா அவங்க உடம்புல வந்து கொழுப்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா 25-60% வரை இருக்கும். ஸோ அதனால் அவங்க டயட்டை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு கொழுப்பு சத்தை வந்து எடுக்காமே கம்ப்ளீட்டாக விட்டுறாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு அதிகமான பாதிப்புகள் தான் வரும். ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது பாடி மாஸ் அனலைசர். பாடி மாஸ் அனலைசர் மூலம் ஒருவருடைய எடை, உயரம், அவரது எலும்பின் அளவை பொறுத்து எவ்வளவு சதை இருக்க வேண்டும், எவ்வளவு கொழுப்பு சத்து இருக்க வேண்டும் என்பதை நம்மளால் அறிய முடியும். ஸோ இதை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம உடம்பு குறைக்கணும், அது நம்மளுடைய எலும்புகளையும் நரம்புகளையும் பாதிக்காத அளவுக்கு இருக்க வேணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரே நைட்டில் குறைக்கிறது, ஒரே மாதத்தில் குறைக்கிறது, ஒரே வாரத்தில் குறைக்கிறது, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நெட்டில் வந்து டயட்டை பார்த்து அந்த ட்ரிக்ஸெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாங்க தயவு செஞ்சு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரே நாளே அந்த இப்படி குண்டானீங்க, இல்லை ஒரு மாதத்தில் இப்படி குண்டாயிட்டீங்களா, படிப்படியாக தானே குண்டானீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் உடல் பயிற்சி செஞ்சோ இல்லைனா நான் சொல்ல போகிற டிப்ஸை ஃபாலோ பண்ணியோ நீங்கள் படிப்படியாக தான் உடம்பை வந்து குறைக்கணும். நீங்கள் வந்து குறைக்கிறது அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு, அதாவது கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க மாதத்துக்கு வந்து ஒரு 2 கிலோ 1 கிலோ குறைச்சாலே போதும். ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க ஒரு மாதத்துக்கு 4-5 கிலோ வரைக்கும் எடை குறைக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நீங்கள் வந்து எடை குறைக்கணுமே தவிர, ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ், ஏதாவது ஒரு மாத்திரை, ஏதாவது ஒரு டேப்லெட்டு அப்படின்னு மாதிரி எடுத்து நீங்கள் சடனாக உடம்பு குறைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி ப்ராப்ளம் தான் வரும். ஸோ சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் டயட்டை ஃபாலோ பண்ணுறேன், நான் உடம்பை குறைக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி உடம்பை குறைக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்க வந்து உடம்பை குறைக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய டயட் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 2-3 மாதம் வரைக்கும் தான் அவங்க வந்து டயட்டை வந்து உடம்பு குறைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த டயட்டை அவங்க எவ்வளோ தான் எடுத்துக்கிட்டே வந்தாலும், அதே டயட்டை ஃபாலோ பண்ணாலும் அதுக்கு கீழே வந்து அவங்க உடம்பு வந்து குறையவே குறையாது. ஸோ அதுக்காக அவங்க வந்து டயட்டை விடவும் கூடாது. அதேமாதிரி இந்த டயட்டில் இருக்கிற சமயத்தில் அவங்க உடல் பயிற்சியும் அது கூடவே செஞ்சுக்கிட்டே வந்தால் மட்டும்தான்
அவங்க டயட்டை ஃபாலோ பண்ண பிறகு அந்த அளவை விட வந்து அவங்க உடம்பு குறையுமே தவிர வெறும்னா வெறும் டயட்டை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டே வந்தால் அவங்க உடம்பு கண்டிப்பாக குறையவே குறையாது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர். ஸோ இந்த உடல் வந்து பருமலாக இருக்கிறதுக்கு தண்ணியும் ஒரு காரணம். அதாவது நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா தினமும் நமக்கு குறைஞ்சது வந்து ஒரு 2-3 லிட்டர் தண்ணி தான் நம்ம வந்து இருக்கணும், அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஸோ கடினமான வேலை செய்கிறவங்க, உடல் பயிற்சி செய்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வேர்வை வந்து வெளியேற்றக்கூடிய உடம்பு இருக்கிறவங்க, அவங்க உடம்பு வந்து டீஹைட்ரேஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக இதோட கொஞ்சம் கூடுதலாக வந்து தண்ணி எடுத்துப்பாங்க. ஆனால் நம்ம வந்து உடம்பை குறைக்கிறோம் அப்படிங்கிறக்காக கூட சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி குடிக்கிற அளவு கூட சில பேர் கம்மி பண்ணிடுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக வந்து தண்ணி குடிப்பாங்க. நம்ம சாப்பிடும்போது பசி எடுக்க காரணத்தை அந்த பசியை நம்ம எப்படியாவது தவிர்க்கணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக குடிக்கிற தண்ணியை விட அளவுக்கு அதிகமாக குடிக்கிறாங்க. ஸோ ஒருத்தவங்க அளவுக்கு அதிகமாக, அதாவது ஒரு நாளைக்கு 3 லிட்டருக்கு மேலே வந்து எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறவங்க அளவுக்கு அதிகமாக வந்து தண்ணி குடித்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கொழுப்பு செல்லுகள் வந்து விரிந்து அவங்க உடம்பு வந்து திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா பருமலாக தான் ஆகமே தவிர அவங்க ஒல்லி ஆக மாட்டாங்க. அதே மாதிரி நான் வந்து டயட்டில் இருக்கேன் அதனால் தண்ணியை கூட கம்மியாக தான் குடிக்கிறேன் அப்படின்னு வச்சு வழக்கமாக குடிக்கக்கூடிய தண்ணியை விட அவங்க கம்மியாக குடிச்சிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக கல் செரிமான கோளாறு இந்த மாதிரியான பிரச்சனைகளும் கண்டிப்பாக அவங்களுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சத்துக்கள் வந்து எந்த அளவுக்கு நமக்கு கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு தேவை, அதாவது நம்ம வந்து டயட்டை ஃபாலோ பண்ணும்போது, அதாவது ஆரோக்கியமான முறையில் வந்து டயட்டை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரியான சத்துக்கள் வந்து கண்டிப்பாக அவசியமாக நம்ம உடம்புல எடுத்துக்கணும். அதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரதச்சத்து, அதாவது ப்ரோட்டீன். ஸோ நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக வந்து தசைகள்லாம் வந்து பலமாக இருக்கணும். ஸோ அந்த தசைகள் வந்து பலமாக இருக்கணும்னா நமக்கு வந்து ப்ரோட்டீன் தேவை. ஸோ கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியமாக வந்து டயட்டை ஃபாலோ பண்ணணும்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு 60 கிராமாவது நம்ம வந்து ப்ரோட்டீன் சத்து எடுத்துக்கணும். ஸோ இந்த ப்ரோட்டீன் சத்து வந்து எதிலெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானிய வகைகளில் இருக்கும், பருப்பு வகைகளில் இருக்கும், கடலையில் இருக்கும், கீரையில் இருக்கும், பாலில் இருக்கும், முட்டையில் இருக்கும், கோழி இறைச்சியில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புரதச்சத்து கிடைக்கும். ஸோ குறைஞ்சது ஒரு 50 கிராமாவது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக புரதச்சத்தை எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது நார்ச்சத்து, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர். ஸோ இந்த ஃபைபர் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும், அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மதிய உணவோட எடுத்துக்கணும். இந்த ஃபைபர் வந்து நமக்கு அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கீரையில் தான் இருக்குது. ஸோ இந்த கீரையை வந்து குண்டாக, அதாவது பருமலாக இருக்கிறவங்க சாப்பாடோட, அதாவது சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா அவங்க வயிறு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து ஃபில்லான மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதாவது அவங்க வந்து கம்மியான உணவை சாப்பிட்டா கூட அவங்க வயிறு வந்து ஃபில்லான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இதனால் அவங்க வந்து சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒல்லியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீரை சாப்பிட்றதா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனையும் வராது, உடல் பருமலும் வந்து அதிகமாக ஆகாது. இது மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்ச்சத்து, அதாவது கீரை சாப்பிட்றது மூலமாக நமக்கு கிடைக்கும். ஸோ மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது கார்போஹைட்ரேட். இந்த மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட் உணவு தான், அதாவது அரிசி மாதிரியான உணவுகளை வந்து அவங்க சீக்கிரமாக வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கு பதிலாக வந்து சப்பாத்தி சாப்பிட்றேன், நான் உடம்பை குறைக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு போயிடுறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கார்போஹைட்ரேட் வந்து நிறுத்தவே கூடாது. ப்ரோட்டீன் மாதிரி நமக்கு உடம்புக்கு கார்போஹைட்ரேட்டும் கண்டிப்பாக வந்து ஒரு 50% கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் காலையில் மாலையில் இரவுன்னு 3 வேளையும் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறது பதிலாக ஏதாவது ஒரு வேளை வந்து கார்போஹைட்ரேட் உணவு எடுத்துக்கோங்க. ஸோ இது மூலமாக உங்கள் உடம்புக்கு 50% தேவையான கார்போஹைட்ரேட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தூங்கும் நேரம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து உடல் எடை அதிகரிக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் வந்து மெட்டபாலிசம், அதாவது வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாற்றம் வந்து இரவு நேரத்தில் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். பகல் நேரத்துலையும் இல்லை மற்ற நேரங்கள்லையும் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். பட் நம்ம பகல் நேரத்தில் தூங்கும்போது என்ன ஆகும்னா இந்த வளர்ச்சிதை மாற்றம் வந்து பகல்லையும் நமக்கு கம்மியாயிரும். ஸோ இப்படி நமக்கு பகல்லையும் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உடல் வந்து அதிகமாயிரும். ஸோ அதனால் பகலில் தூங்குறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து குண்டாகிறதை தவிர்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இயற்கையான முறையிலையும் ஆரோக்கியமான முறையிலையும் வந்து நீங்கள் எடை குறைக்க முடியும். ஸோ கண்டிப்பாக அந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், வேறு எதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பிரச்சனை மாட்டிக்காதீங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான ஆரோக்கியமான தவறுகளை தினமும் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கூடவே அந்த லைக் பட்டனையும் சேர்த்து ஒரு அமுக்கமுக்குங்க. தேங்க்யூ.